அனைவருக்கும் என்னுடைய அன்பு வணக்கங்கள். குபேரன் செல்வ விஷயக்கலை யூடியூப் வலைத்தளத்திற்கு வருகை தரும் அனைத்து நல்ல உள்ளங்களையும் அன்போடு அழைக்கின்றேன். நீங்கள் எதிர்பார்த்திருக்கக்கூடிய சுவாரஸ்யமான தகவல் அனைத்தும் இதில் கொடுத்துருக்கேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துக்கூடிய பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. வாழ்க நலமுடன், நற்பதி நற்பவி, நல்லதே நடக்கட்டும். அனைவருக்கும் என்னுடைய அன்பு குபேர வணக்கங்கள். ஓம் ஸ்ரீம் ஹ்ரீம் ஐம் குபேராய ஐஸ்வர்யாய குபேரராஜாய சங்கரூபாய வியாபார வித்தியம் குரு குரு ஸ்வஹா. ஓம் ஸ்ரீ லக்ஷ்மி குபேராய நமோ நமஹா. அன்பன்பர்களுக்கு என்னுடைய குபேர வணக்கங்களை உரித்தாக்கி கொண்டு இந்த பதிவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, இந்த 12 ராசிக்காரர்களும் மந்திரமே தெரியலாலும் பரவாயில்ல, நான் சொல்லக்கூடிய இந்த ஒருவரி மந்திரத்தை ஜபம் பண்ணிட்டு வந்தாலே போதும், அவங்க வாழ்க்கையில் நிச்சயமாக மிகப்பெரிய வெற்றிகளை குவிக்க முடியும். முக்கியமாக வாழ்க்கையில் இருக்கக்கூடிய தடைகளை எல்லாம் உடைத்தெறிய முடியும். இந்த மந்திரத்தை தொடர்ந்து இவங்க 48 நாளுங்கிறத விட தொடர்ந்து காலையில் ஜபம் பண்ணிட்டு வரும்பொழுதே போதும், மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை அவங்க கண் கூடாக உணர முடியும். அந்தளவுக்கு சக்தி இந்த மந்திரத்துக்கு இருக்குது. பொதுவாகவே வந்து பார்த்திங்கன்னா இந்த பீஜ மந்திரங்கள், அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா வேத மந்திரங்கள், நான்கு வேதத்தில் இருக்கக்கூடிய சக்தி மந்திரங்கள், இப்படி நிறைய மந்திரங்களில் பல வகைகள் இருக்குது. அப்போ ஒரு மந்திரத்தையும் பாராயணம் செய்யும் பொழுது அதற்குண்டான எனர்ஜியோடு அதற்குண்டான சக்தியோடு நம்ம வந்து ஜபம் பண்ண ஆரம்பித்தோம் அப்படின்னா அதனுடைய வைப்ரேஷனே வேறு மாதிரி தான் இருக்கும். அப்போது அந்த வகையில் பார்க்கும் பொழுது ஒரு ராசிக்காரர்களுக்கும் ஒரு லைனில் அந்த மந்திரத்தை நம்ம தொடர்ந்து 48 நாளோ இல்லை தொடர்ந்து சொல்லும் பொழுதோ நிச்சயமாக வாழ்க்கையில் அவங்களுக்கு இருக்கக்கூடிய தடைகள் நிவர்த்தியாகி அவங்களுடைய வாழ்க்கையில் நல்ல வாழ்க்கையை அனுபவிக்க முடியும். அப்படி பார்க்கும்பொழுது மேஷராசியில் பிறந்தவங்களுக்கு வாழ்க்கையில் வந்து தொடர் போராட்டங்களையும் அவமானங்களையும் சகித்து கொண்டிருப்பார்கள். அப்போ எந்த ஒரு விஷயத்துலேயும் வந்து பார்த்திங்கன்னா தீர்க்கமான முடிவு எடுக்க பழகி நீங்கள் வந்து உங்களை நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ண வச்சுக்கணும் மேஷராசிக்காரர்கள். உங்கள் ராசிக்கு வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் சிவனுக்குரிய மந்திரமான ஓம் நம சிவாய அப்படிங்கிற மந்திரத்தை தொடர்ந்து உச்சரித்து வந்தாலே போதும், நிச்சயமாக மிகப்பெரிய மாற்றங்கள் உங்களுக்கு தெளிவு கொடுக்கும். ரிஷபராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் என்ன அப்படின்னா, ஒரு பிரச்சனை போனால் இன்னொரு பிரச்சனை வந்து கொண்டே இருக்கும், சதா புலம்பிக் கொண்டே இருப்பார்கள். அப்போ நீங்கள் உங்கள் ராசிக்கு உங்களுக்குரிய ஒரு மந்திரமாக எடுத்தோம் அப்படின்னா அத்தனை பிரச்சனையும் தீர்வதற்கு ஓம் நமோ நாராயணா அப்படிங்கிற மந்திரத்தை நீங்கள் ஜபம் பண்ணிட்டு வரணும். மிதுன ராசிக்காரர்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா வாழ்க்கையில் முதல் பாதையில் துன்பத்தை அனுபவித்தாலும் அடுத்த பாதையில் இன்பங்களை வந்து அனுபவிப்ப இருப்பார்கள். அப்போ நீங்கள் தினமும் உச்சரிக்க வேண்டிய ஒருவரி மந்திரம் ஓம் கம் கணபதயே நமஹ அப்படிங்கிற மந்திரம். கடகராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய வாழ்க்கையில் பல இன்னல்களை சந்தித்து இருந்தாலும் அதிலிருந்து பல பாடங்களை நீங்கள் வந்து கற்றுக்கொண்டிருப்பீர்கள். இன்னும் சொல்லணும் அப்படின்னா, புரிகிற மாதிரி சொல்லணும் அப்படின்னா, நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் கெதர் பண்ணி வச்சுருப்பாங்க. அப்போ உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் அடிக்கடி உச்சரிக்க வேண்டிய ஒருவரி மந்திரம் சிவாய நமக அப்படிங்கிற ஒரு மந்திரத்தை நீங்கள் கண்டிப்பாக நீங்கள் விடக்கூடாது. அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா சிம்மராசிக்காரர்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா வாழ்க்கையில் சந்திக்கக்கூடிய ஒவ்வொரு நபர்களிடமிருந்தும் ஒவ்வொரு விஷயத்தை நீங்கள் கற்றுக்கொண்டிருப்பீர்கள். எதையும் எளிதாக எடை போடும் நீங்கள் உங்கள் ராசிக்கு அடிக்கடி உச்சரிக்க வேண்டிய மந்திரம் ஓம் பைரவாய நமோ நமக அப்படிங்கிற மந்திரம். அடுத்ததாக வந்து பார்க்கும் பொழுது கன்னிராசிக்காரர்களுக்கு, இந்த கன்னிராசிக்காரர்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்கள் நீண்ட நாள் கனவு நிறைவேறுவதற்கு தொடர்ந்து ஒருவரி மந்திரத்தை வந்து உங்களை உச்சரித்து வரங்கள். அது என்ன அப்படின்னா ஓம் சரவண பவ ஓம் சரவண பவ ஓம் அப்படிங்கிற மந்திரத்தை, முருகனுடைய சக்தி வாய்ந்த மந்திரத்தை வந்து தொடர்ந்து நீங்கள் உச்சரித்து வந்தால் நிச்சயமாக உங்கள் ராசிக்கு நல்ல முன்னேற்றத்தை நீங்கள் எதிர்பார்க்க முடியும். துளராசியில் இருக்கிறவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஏதாவது ஒரு விஷயத்துக்காக இயங்கிக் கொண்டே இருப்பார்கள். உங்களில் பலரும் தன்னுடைய கனவு நிறைவேறுமா நிறைவேறாதா அப்படிங்கிற ஏக்கத்துனே இருப்பாங்க. எனினும் அவருடைய கனவு கலைந்துவிடும் வாய்ப்புகள் நிறைய பேருக்கு இருக்கும். நீங்கள் வந்து உங்களுடைய ராசிக்கு வந்து பார்த்திங்கன்னா ஓம் சக்தியே பராசக்தியே அப்படிங்கிற அம்பாளுடைய சக்தி வாய்ந்த மந்திரத்தை வந்து உச்சரித்து வந்தால் நிச்சயமாக எதிலும் வெற்றி பெற முடியும். அடுத்தது விருச்சிக ராசிக்காரர்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா எதிலும் முன்னிலையில் இருக்க வேண்டும் என நினைப்பவர்கள் உங்கள் ராசிக்கு நீங்கள் எடுக்கின்ற முயற்சிகளுக்கு காலதாமதமான பலன் கிடைத்தாலும் அமோகமான வெற்றியை வாகை சூடுவீர்கள். இருந்தாலும் தினமும் உங்களுக்கு டைம் கிடைக்கும் பொழுதெல்லாம் ஓம் முருகா ஓம் அப்படிங்கிற மந்திரத்தை உச்சரித்து வாங்க. தனுசு ராசிக்காரர்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்கள் ராசியில் வந்து பார்த்திங்கன்னா அது ரொம்ப முக்கியம். நீங்கள் நேர்வழியில் சென்று எதையும் சாதிக்க வேண்டும் என்று நினைக்க மாட்டீங்க. சில பேர் நினைப்பாங்க, சில பேர் வந்து எல்லாருக்கும் இது பொருந்தாது, அது ஜாதக ரீதியான இருக்கக்கூடிய பாதங்களை பொறுத்தது. குறுக்கு வழியில் செல்லக்கூடிய காரியம் எதுவாக நிலைப்பதில்லை என்பதை நீங்கள் உணரும் பொழுது உங்கள் வாழ்க்கையை வந்து பார்த்திங்கன்னா பல பேருக்கு புரட்டி போடுறோம். அப்போ நீங்கள் மேலும் வளர தொடர்ந்து நல்ல வழிக்கு சென்று நல்ல வாழ்க்கையை மேலும் அனுபவிக்கணும் அப்படின்னா உங்களுக்கு உண்டான மந்திரம் பார்த்திங்கன்னா ஸ்ரீராமஜெயம்.
இப்போ மகர ராசியில் பிறந்தவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா சிறு வயது முதலே துன்பத்தை அனுபவித்து வந்தாலும் இறுதி காலகட்டத்தில் உங்களுடைய வாழ்க்கை அமைதியாக மாறி இந்த ஒரு மந்திரத்தை உச்சரிக்கலாம். உங்களுக்கான மந்திரம் ஓம் பிரத்யங்கிரா தேவியை போற்றி போற்றி, இல்லை அப்படின்னா ஓம் பிரத்யங்கிரா போற்றி போற்றின்னு சொல்லலாம். கும்பராசிக்காரர்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா எதிர்க்கும் வந்து பார்த்தீங்கன்னா கோபப்படுபவர்களாக இருப்பார்கள். மற்றவர்களுடைய கருத்துக்களுக்கு முன்னுரிமை கொடுத்து சுயநலம் பாராமல் நீங்கள் செயல்பட்டால் நிச்சயமாக வெற்றி 100% உங்கள் சைடு. மற்றவங்களுடைய கருத்துக்கு நீங்கள் வந்து முக்கியத்துவமே கொடுக்காதீங்க, ரொம்ப மிக முக்கியமானது. உங்களுடைய முன்னேற்றம் உண்டாக இந்த ஒருவரி மந்திரத்தை தினமும் உச்சரியுங்கள். கும்பராசிக்காரருக்கு உண்டான ஒருவரி மந்திரம் வந்துச்சுன்னா ஓம் மகா புருஷாய வித்மகே, ஓம் மகா புருஷாய வித்மகே அப்படிங்கிற மந்திரத்தை நீங்கள் சொல்லிட்டு வாங்க. மீனராசிக்காரர்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்களை நம்பி அவர்களுக்கு உண்மையாக இருக்க வேண்டும் என்று நினைப்பவர்கள் ரொம்ப முக்கியம். உங்களுக்கு எதிரிகளை பற்றி சிறிதும் கவலை கொள்ள மாட்டீர்கள். உங்கள் வாழ்வில் மேலும் முன்னேற ஓம் பகவதே வாசுதேவாய அப்படிங்கிற மந்திரத்தை கிடைக்கும் போல் நேரத்தில் உச்சரியுங்கள். வாழ்க நலமுடன். நற்பவி நற்பவி நற்பவி, அனைவருக்கும் நல்லதை நடக்கட்டும். ஓம் ஸ்ரீ குருப்பியோன் நமகன்.